வணக்கம், நான் உங்கள் குபேர ஜோதிடர். நம்ம இன்னைக்கு இந்த காணொலி என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதிசார சனி பெயர்ச்சி கும்ப ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம். மகர ராசியில் இருக்கிற சனீஸ்வரர் கும்ப ராசிக்கு அதிசாரத்தில் ஏப்ரல் 29ஆம் தேதியிலிருந்து ஒரு 72 நாட்கள் இருக்கிற காலகட்டம் கும்ப ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் அதில் பார்க்க போகிறோம். இவ்வளோ நாளாக விரயசனியாக இருந்த சனீஸ்வரர் இப்போ உங்களுக்கு ஜென்மசனியாக அந்த 72 நாட்கள் இருக்கிற காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப கவனமாகவும் நீங்கள் நிதானமாகவும் தாங்க இருக்கணும். ஜென்மசனியில் வரும்போது ஃபஸ்ட்டு உடம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவார், ரெண்டாவது மனசை இடைஞ்சல் பண்ணுவார், மூணாவது சோம்பேறித்தனத்தை தள்ளி போடுறதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, சோம்பேறித்தனத்தை உண்டு பண்ண வைப்பார். அதனால் இந்த மூணையும் நீங்கள் அவாய்ட் பண்ணி கடவுளை வழிபாடு பண்ணி நீங்கள் திரும்பவும் ஒரு நிதானமாக நீங்கள் செயல்பட்டீங்கன்னா பாதிப்பு இல்லாமல் தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான். அதனால் இந்த காலகட்டத்தில் நிதானம் ரொம்ப 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 உங்களுக்கு முக்கியங்க. நிதானம் தவறுனீங்கன்னா பெரிய பெரிய தவறுலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பாயிடும் அப்படிங்கிறது தான். ஆப்பர்ச்சுனிட்டி தப்பாக இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் போய் மாட்டிக்காதீங்க அப்படிங்கிறது தான். அந்த ஆட்டுக்கு தலை கொடுக்குறது எதுக்குன்னே தெரியாமல் வாய் பண்ணிட்டு போய் ஆட்டுக்கு தலை கொடுத்து வெட்டுறதுக்குன்னு தெரியாமல் போய் மாட்டிக்குது இல்லையா. அது மாதிரி இப்போ கெட்டதெல்லாம் உங்களுக்கு நல்லதாக தெரியும், நல்லதெல்லாம் கெட்டதாக தெரியும். எதுவும் போய் தவறான வழியில் போய் ஜென்மசனியில் கும்பராசிக்காரங்க எதுலேயுமே மாட்டிக்காதீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அறிவுறுத்துகிறோம் அப்படிங்கிறது தான். அதனால் அவரே உங்களுக்கு ராசியாதிபதியாகவும் அவரே உங்களுக்கு விரையாதிபதியாகவும் வர்றார். அதனால் எந்த ஒரு விஷயத்துலையும் ரொம்ப கவனமாகவும் நீங்கள் நிதானமாகவும் செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இந்த காலகட்டத்தில் மாமிசத்தை அவாய்ட் பண்ணலாம், எதிர்ப்பு போட்டி பொறாமல் இதெல்லாம் நீங்கள் ஒதுங்கி நின்றுலாம் அப்படிங்கிறது தான். இந்த காலகட்டத்தில் எதுவும் நீங்கள் போய் கோர்ட்டுக்கு போகிறதோ கேஸுக்கு போகிறதோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையிலும் போய் சிக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான். மருத்துவ செலவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் விழிப்புணர்வாக நிதானமாக இருந்து அன்னதானம் பண்ணுறது மூலயமா உங்கள் கர்ம வினையை குறைச்சிக்கலாம். சிவன் வழிபாடு பண்ணும்போதும் பிரதோஷ வழிபாடு பண்ணுறது போதும் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாடு சனீஸ்வரரை நீங்கள் வழிபாடு பண்ணும்போதும் உங்கள் பாதிப்பிலிருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம். இந்த நேரத்தில் அறுவை சிகிச்சை நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வண்டி வாகனத்தில் போகும்போதெல்லாம் ரொம்ப கவனமாக போகணும், கௌரவத்துக்கு பங்கம் வர்றதுக்கான காலகட்டம்னு இதை சொல்லலாம். அதனால் நீங்கள் இதெல்லாம் எதுவும் போய் தவறாக மாட்டிக்காமல் சிறப்பாக இருக்கிறதுக்கு காலையில் எந்திரிச்சோன்னு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். விடிய காலமே முடிஞ்ச அளவுக்கு எந்திரிச்சிருங்க. காலை மாலை இரு வேளையும் நீங்கள் குளிங்க. அந்த ஆஞ்சநேயருக்கையும் ஐயப்பனையும் வழிபாடு பண்ணுங்கள். ஐயப்பன்களுக்கு மாலை போட்டால் எவ்வளோ சுத்தமாக இருக்கோமோ அதே அளவுக்கு நீங்கள் சுத்தமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏழரசனியோட தாக்கமே இல்லாமல் அதுவே ஒரு கவசம் மாதிரி உங்களை காப்பாற்றி விட்டுரும் அப்படிங்கிறது தான். இந்த ஏழரசனியோட ஜென்மசனி வரும்போது இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறவங்க தான் மாட்டிக்குவாங்க. சனீஸ்வரர் எப்பயுமே நீதிக்கு நேர்மைக்கானவர். அதனால் நீதியும் நேர்மையாகவும் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா வந்துட்டீங்க, நீதியும் நேர்மையாகவும் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா எந்த பாதிப்புக்கும் நீங்கள் ஆட்பட மாட்டீங்க அப்படிங்கிறது தான். சாலையில் போகும்போது கூட சட்டத்துக்கு உட்பட்டு நீங்கள் நடந்து போகும்போது உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படிங்கிறது தான். அதனால் சாலை விதிகளை கடைபிடிக்கிறதுலாம் சனீஸ்வரோட ஆதிக்கத்தில் வர்றதுனால விபத்து இடைஞ்சல் தொந்தரவுலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் நிதானமாகவும் கடைப்பிடிச்சி சாலையெல்லாம் கவனித்து நீங்கள் போகும்போது உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் அவர் உருவாக்காமல் நல்லபடியாகவே வச்சுக்குவார் அப்படிங்கிறது தான். அதனால் 12 கட்டத்தில் சனீஸ்வரர் 11 கட்டத்தை பார்த்துவார், அதாவது ராசியில் இருப்பார். ராசியில் இருக்கும்போது என்ன மன உளைச்சலை கொடுப்பாரு, ஹெல்த் பிரச்சனையை கொடுப்பாரு. அடுத்தது ரெண்டாவது இடத்துல இருக்கும்போது குடும்பத்தில் இடைஞ்சல் பண்ணி விடுவார், இல்லை வருமானத்தில் கொஞ்சம் இடைஞ்சல் வரும். மூணாம் இடம் தைரியத்தை குறைப்பார். நாலாம் இடம் சுகத்தை கெடுப்பார். அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியத்தை மட்டும் பார்க்க மாட்டார். ஆறாம் இடத்தை எதிர்ப்புகளை உருவாக்குவார். ஏழாம் இடம் கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடு மோதல்கள் உருவாகும். எட்டாம் இடத்துல கௌரவத்துக்கு பங்கத்தை உண்டு பண்ணுவார். ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது கடவுளோட அனுகிரகம் இல்லாமல் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் போயிடும். பத்தாம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தொழில் சிறப்பாக இல்லாமல் போகும். 11 லாபம் இல்லாமல் பண்ணுவார். 12 இடங்கிறது தூங்க விடாமல் கணவன் மனைவியோட கருத்து வேறுபாடு வெட்டி செலவு தண்ட செலவுலாம் பண்ணுவார். இதில் 3, 7, 10 பார்வையாக இந்த 12 இடத்துலேருந்து பார்ப்பார். அதே மாதிரி ஜென்மசனியில் இருக்கும்போது 3, 7, 10 இடத்தை பார்ப்பார். பாதசனியில் இருக்கும்போது 3, 7, 10 இடத்தை பார்ப்பார். அதனால் 5 இடத்தை மட்டும்தான் பார்க்க மாட்டார். அதனால் இந்த பூர்வ புண்ணியம் நீங்கள் பண்ணியிருந்தா உழைச்சிக்கன்னு விட்டுருவார். அதனால் இந்த புண்ணியம் பண்ணுறதுக்கு தர்மம் பண்ணி உங்களை தற்காத்துக்கங்க அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்ல விருப்பப்படுறேன். அதனால் உங்களுக்கு இந்த நேரத்தில் நல்லது நடக்கிறதுக்கு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கெட்டது நடக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் விழிப்புணர்வோட
இப்போ நான் சொன்ன பரிகாரம் ஏதாவது ஒன்று இல்லை எல்லாம் எல்லாமே பண்ணும் போதும் நீங்கள் சிறப்பாக வாழலான்னு வாழ்த்துறேன், வணங்குறேன், விரும்புகிறேன். நன்றி. குபேரன் ஜோதிடர் தொடர்ந்து வழங்க இருக்கும் தகவல்களை தெரிந்து கொள்ள குபேரன் ஆஸ்ட்ரோ டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.